ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. கஜானனம் சந்திர சமானவர்ணம் ஸ்வதந்த பாஷாங்குஷ லட்டுகம் ச ஹஸ்தைர் ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நோமி சதா பிரசன்னம். அன்பார்ந்த எங்களுடைய கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9837 அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது கடவுளர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 28/11/2022 முதல் 4/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய வார தினங்களில், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், அதிர்ஷ்ட ஜன்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் மற்றும் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நாம் பார்க்கறது அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான், அதாவது பொதுவான கிரகங்களினுடைய பலாபலன்கள். அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்படி அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும், 100%க்கு 100% அவரவர்களுக்கு சரியாக பொருந்தும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ள விருப்பமுடைய நமது கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865 9837 9865 9830 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சுய விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி, இந்த வாரத்து விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், 28/11/2022 திங்கட்கிழமை சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில கிடைக்கும் சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் அல்லது ஆண் வாரிசு வேணும் இப்படியெல்லாம் ஒரு விருப்பமுடைய நேயர்கள் கண்டிப்பாக இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதங்கள் எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய சகஸ்ரநாமம் புஜங்கம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு பிறகு மறுநாள் விரதத்தை முடித்து உணவு உண்டோமேயானால் கண்டிப்பாக வேண்டுகின்ற பலனை முருகப்பெருமான் வாரி வழங்குவார். தொடர்ந்து 4/12/2022 அன்றைய தினம் சர்வ ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள், பெருமாள் பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அவங்கெல்லாம் அந்த ஏகாதசி விரதத்தை தீவிரமாக கடைபிடிப்பார்கள். அவங்க 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கடைபிடிக்கணும். இந்த வார சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், சந்திராஷ்டமம் யாராருக்குனால் மிதுனம் கடகம் சிம்மம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தனித்தனியாக விரிவாக காண்போம். அன்பார்ந்த உத்தராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 28/11/2022 முதல் 4/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தோம்னால் சூரியன் சுக்கரன் புதன் மிகச்சிறப்பானதொரு யோகத்தை திறக்கூடிய அமைப்பில் இருக்குது.
பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க பணிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அந்த பணிங்கிறது கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. தோப்பனார் உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கும் உங்கள் ஜாதக பிரகாரம் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அவருக்கும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பித்ருராஜ்ய சொத்துக்கள் தகுப்புனார் வழி சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வி தடை விலகும். கல்வியில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை விலகும். அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கரன் அதிலே இருக்கிறோன்னா ஆபரண தொழில் பண்ணுறவங்க நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வங்கி ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறதும் ஏற்பட்டது. ஐடி கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்துத்துறை வசனம் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். பத்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால அதுவும் நன்மை. சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க சொந்தமாக கடை வச்சிருக்கிறவங்க கலைப்பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க சினிமா துறை கேளிக்கை விளையாட்டு நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு சொல்லலாம். ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். ஜென்மச்சனி ஜென்மராசியில் சனி இருக்கிறதுனால ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்மச்சனி இருக்கிறதுனால தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்கள் அதனால் நமக்கு கிட்ட பேர் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் உண்டாகும். அலைச்சல் வேன் உளைச்சல் மனவேதனை சங்கடங்கள் போக்குவரத்தில் பிரச்சனை கவனக்குறைவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பேச்சில் கவனமாக இருக்கணும். மூன்றாம் இடத்துல குரு சந்திரிக்கிறார். நன்மை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அழகு சாதன பொருட்கள் வாங்கி மகிழலாம். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் உண்டு. தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். நான்காம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது நன்மையை தரும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். உணவகங்கள் கேட்ரிங் கேன்டீன் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க டீ கடை பேக்கரி இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் மளிகை புஷ்பம் காய்கறி பழங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சந்திருக்கிறதுனால பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். மனை யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அதே மாதிரி வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம். மருத்துவத்துறை மின்சாரம் போக்குவரத்து விமானம் கப்பல் ரயில்வே இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை. மருத்துவ கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அகழ்வாராய்ச்சி நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமான பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை. பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்தால் இந்த வார பலாபலங்களில் 90% நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 80% நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இது கோசார ரீதியான பொதுப்படையான பலன்தான். அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865093 70 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.